Hi guys, hello everyone, welcome back to Overall Talks. So recently our video போட்டிருந்தோம் vaccine சம்பந்தமான உண்மையிலேயே நிறைய பேர் பார்த்திருந்தாங்க and same time lots of comments. So thanks a lot for everyone. But நான் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்டா, நமக்கு 2 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. உண்மையிலேயே இந்த கமெண்ட்ஸுக்கான ரிப்ளை தான் நாங்கள் இங்கே இந்த வீடியோவில் தர போயிட்டோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் உண்மையிலே என்னண்டா, வைரஸ்ன்னு எடுத்தோம்டா வைரஸுக்கு டிஎன்ஏ கிடையாது, ஆர்என்ஏ மட்டும்தான் இருக்குது, எப்படி நீ உங்கள் வீடியோவில் டிஎன்ஏ என்று கூறலாம் அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்துருச்சு. ஸோ அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை நாங்கள் யூடியூப் மூலமாக கொடுத்துருந்தோம். அண்ட் சேம் டைம் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னண்டா, கொரோனா வைரஸ் எடுத்தோம்டா கொரோனா வைரஸுக்கு டிஎன்ஏ கிடையாது, ஒன்லி ஆர்என்ஏ தான் இருக்குது, அண்ட் நீங்கள் எப்படி உங்கள் வீடியோவில் திரும்ப டிஎன்ஏ பற்றி பேசலாம் அப்படின்னும் 2 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ நாங்கள் ரெண்டுக்குமே ரிப்ளை கொடுத்துருந்தோம், இருந்தாலும் இந்த வீடியோவில் அதற்கான ரிப்ளை தான் நாம் கூற போயிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்டுக்கு பொறுத்தவரையில் என்ன சொல்லுவோம்டா, உண்மையில ஒரு வைரஸ் எடுத்தோம்டா வைரஸுக்கு ஆர்என்ஏ மட்டும்தான் என்று கூற முடியாது, உண்மையிலே சில வைரஸுக்கு டிஎன்ஏவும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரிப்ளை சரியாச்சு. ஸோ செகண்ட் ரிப்ளை என்னண்டா, கொரோனா வைரஸ் எடுத்தோம்டா கொரோனா வைரஸுக்கு டிஎன்ஏ கிடையாது, ஆர்என்ஏ மட்டும்தான் இருக்குது என்பது உண்மையான விடயம்தான். ஏனென்றா டிஎன்ஏ என்பது கொரோனா வைரஸு கிடையாது, ஆக்சுவலி ஆர்என்ஏ தான் கொரோனா வைரஸ் இருக்குது. பட் நாங்கள் வீடியோவில் கொரோனா வைரஸுக்கு டிஎன்ஏ இருக்குதுன்னு நாங்கள் சொன்னோம். ஸோ ஏன் நாங்கள் சொன்னோம்டா, உண்மையில் ஆர்என்ஏ என்றக்கூடிய இந்த வேர்டை பார்த்தோம்டா சொசைட்டியில் இருக்கிற 10% மக்களுக்கு தான் ஆர்என்ஏடா என்னென்னு தெரியும். பட் டிஎன்ஏ என்னென்னு பார்த்தோம்டா ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விதம் தான் டிஎன்ஏ. ஸோ இந்த வீடியோ நாங்கள் வேக்சின் சம்மந்தமான வீடியோ உண்மையிலே இந்த சயின்ஸ் வேக்சினுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சயின்ஸை கூற வரல, ஆக்சுவலாக என்ன நடக்குது என்பதை கூற தான் நாம் வந்தோம். ஸோ இந்த வேக்சினை பற்றி நாம் கூறிய பின்னால் படித்த பிறகு இன்னும் இத்தொருக்கிட்ட யார்கிட்டயாவது சொல்ல போகிறா, இந்த ஆர்என்ஏ என்பது தெரியாமல் எப்படி நீங்கள் இன்னொருத்தருக்கிட்ட சொல்ல போகிறீங்க, உண்மையில ஒரு கஷ்டமான விடயம். ஸோ உண்மையில உங்களுக்கு அந்த ஆர்என்ஏன்னு கேட்டுருந்தேன், நீங்கள் அது நிற்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் போயிட்டு ஆர்என்ஏன்னு உங்களுக்கு தெரியாவே. அண்ட் ஆர்என்ஏ பின்னால் எம்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ ஆர்ஆர்என்ஏ இப்படியெல்லாம் நிறைய விடயங்கள் இந்த வேக்சினுக்கு பின்னால் அந்த வைரஸுக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கும். பட் நாங்கள் அதை ஒவ்வொரு ஒரு விடயத்தை நாங்கள் உங்களுக்கு கூறல, ஜஸ்ட் டிஎன்ஏ என்று மட்டும்தான் கூறுவோம். உண்மையிலே ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ ரெண்டுமே ஜெனட்டிக் மெட்டீரியல் தான், பட் ரெண்டுமே கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகிக்கிறதால வைரஸில் கொரோனா வைரஸில் ஆர்என்ஏ தான் உண்மையில் இருக்குது. பட் நாங்கள் டிஎன்ஏ என்று கூறினோம், எதற்காகண்டா உண்மையிலேங்கான மக்களுக்கு டிஎன்ஏ என்னண்டா என்னென்று தெரியும், பட் ஆர்என்ஏண்டா என்னென்று தெரியா. ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்கள் டிஎன்ஏ என்ற வார்த்தையை பாவித்தோம். ஸோ இந்த விடயத்தை நம்முடைய வீடியோவில் நாங்கள் சொல்லி இருந்தோமா இல்லையா ஒரு கேள்வி எப்போவுமே இருந்துட்டு இருக்கும். ஸோ உண்மையில் யூடியூப் என்று எடுத்துகிறார்களே யூடியூப் வீடியோ அது உங்களுக்கு எப்போவுமே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஒன்று டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அதர் திங் த கமெண்ட். நமக்கு கமெண்ட் வந்து பின் பண்ணி வைக்கலாம். ஸோ எங்களுக்கு வீடியோவுக்கு போயிட்டீங்களா டிஸ்கிரிப்ஷனை கட்டாயம், ஒரு வீடியோ ஜட்ஜ் பண்ண முன்னால் ஒரு வீடியோ பார்த்துட்டு நாம் ஒரு லாஸ்ட் எண்டிங் கன்க்ளூஷனுக்கு வர முன்னால் கட்டாயம் யா எந்த சேனலாக இருந்தாலும் தான் அந்த டிஸ்கிரிப்ஷனையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க அப்படி சொல்கிறதுக்கான அவங்களோட வியூஸ் இருக்கும். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனையும் செக் பண்ணி பாருங்கள், அப்படி இல்லையா கமெண்ட்ஸுக்கு போயிட்டு பாருங்கள், கமெண்ட் பின் பண்ணின கமெண்ட் என்னமாலும் இருக்குதா அப்படி என்னமாலும் பாருங்கள். ஸோ நம்ம வீடியோவில் நம்ம கமெண்ட் சிஸ்டத்தையும் போயிட்டு பாருங்கள், நம்ம வீடியோக்குல இந்த வீடியோத்தை நாங்கள் போட்டு தான் இருக்குது, ஆனால் ஏன் நாங்கள் ஆர்என்ஏ என்று சொல்லாமல் டிஎன்ஏ என்று கூறணும் அப்படின்னு. ஸோ அந்த ஃபைசர் ஊசி ஃபைசர் வேக்சின் எடுத்தோம்டா ஃபைசர் வேக்சின் கொடுக்கும் நாங்கள் டிஎன்ஏ தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம். உண்மையான டிஎன்ஏல எம்ஆர்என்ஏ மெசஞ்சர் ரைபோ நியூக்ளிக் ஆசிட் என்றக்கூடிய ஒரு ஆர்என்ஏ வெரைட்டி வந்து தான் இருக்குது. ஸோ நாங்கள் டிஎன்ஏன்னு கூறினோம், எதற்காகண்டா நம்ம மக்கள் என்ன வேக்சின் நடக்குது என்பதை தெரிஞ்சுக்கொள்ளணும் என்றதுக்கு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் டிஎன்ஏன்னு பார்த்தோம். ஸோ இந்த டிஎன்ஏ என்று கூறினதால இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லாருமே விளைஞ்சிச்சு, என்னடா வேக்சின் என்ன நடக்குது என்றெல்லாம் நம்ம மக்கள் எல்லாருமே அறிந்தாங்க. பட் நான் அதே நேரம் ஆர்என்ஏ என்று யூஸ் பண்ணினா எம்ஆர்என்ஏ யூஸ் பண்ணியிருந்தா உண்மையில் சுத்தமாகவே யாருமே விளங்கிக்க மாட்டாங்க இடத்துல நான் உறுதியாக இருந்ததால் தான் நாம் டிஎன்ஏ என்ற யூஸ் பண்ணினோம். ஸோ என்ன மாதிரியும் நம்ம சைடால் மிஸ்டேக்ஸ் என்ன மாதிரி இருந்தால் கட்டாயம் உங்களுடைய வியூஸ் அண்ட் தாட்ஸ் ஐடியாஸ் கட்டாயம் நமக்கு கூறுங்க கமெண்ட்ஸ் ஊடாக, நாங்கள் அதுக்கான ரிப்ளை தருவோம். அப்படி ஒரு பிக் ஃபால்ட் அல்லது ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்காக இருந்தால் நாங்கள் ரிமூவ் பண்ணிவிடுவோம், வீடியோ நாங்கள் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ எதாக இருந்தாலும் நாம் ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கிறோம்.
ஸோ என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் ஃபோல்ஸ் இருந்தால் கட்டாயம் கமெண்ட்ஸ் ஊடாக நமக்கு தெரிவிக்கும்படி அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங், லவ் யூ ஆல், பை பாய்.